தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் கல்வி நிறுவனங்களை உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்களாக மாற்றும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஐஐடி புவனேஸ்வரில் நேற்று சொற்பொழிவு அரங்க வளாகம் மற்றும் தங்குமிட வளாகம் ஆகியவற்றை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். 21ஆம் நூற்றாண்டில் தற்சார்பு இந்தியா திட்டத்தில் நாட்டை முன்னிலைப்படுத்தும் இளைஞர்கள் முன்னோடிகளாக திகழ்வார்கள் என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்கி இளைஞர்கள் வாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த கல்வி அமைப்பை சீரமைப்பதற்காக தேசிய கல்விக் கொள்கை 2020 கொண்டுவரப்பட்டதாகவும் இந்த கொள்கையின் அடிப்படைகளாக குறைந்த கட்டணத்தில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சமத்துவம் மற்றும் தரம் மிக்க கல்வி ஆகியவை விளங்குகின்றன என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஐஐடி புவனேஸ்வருக்கும் புவனேஸ்வர் திறன் மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் இடையே வேலையற்ற வாய்ப்பு வசதிகளற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப கல்வி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது.